காரைக்கால் பகுதியில் காலரா நோய் தொற்றின் காரணமாக 1500க்கும் மேற்பட்டோர் பாதிப்புக்குள்ளாகி சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அங்கு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். உணவு பாதுகாப்பு அதிகாரி ரவிச்சந்திரன் தலைமையில் அதிகாரிகள் உணவகங்களை ஆய்வு செய்தனர். அப்போது 5 நாட்களுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட மசாலா பொருட்களை கொண்டுதான் உணவுகள் தயாரிக்கப்படுவதை கண்டறிந்தனர். மேலும் சிக்கன், மட்டன், கடல் உணவுகள் என 150 கிலோ அசைவ உணவுகளை பறிமுதல் செய்து அழித்துள்ளனர். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூறுகையில், மாம்பழங்கள் மீது ரசாயனம் இருப்பதால் அதனை கழுவாமல் சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு ஏற்படும் என தெரிவித்தனர். பாதுகாப்புத்துறை சார்பாக கடந்த 2 நாட்கள் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் புதிய மாவட்டத்தைச் சேர்ந்த காரைக்கால் மாவட்டத்தில் தொடர் சோதனைகள் நடத்தப்பட்டது. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஃபுட் சேஃப்டி கமிஷனர் உதயகுமார் சார் மற்றும் டிஎம்எஸ் அனைவரும் அவர் ஹானரபிள் எல்ஜி மேடம் காணொலி வாயிலாக மீட்டிங் நடந்தது. மீட்டிங்கில் எல்ஜி மேடம் என்ன சொன்னார்கள் என்றால், இது வயிற்றுப்போக்கு சம்பந்தப்பட்ட வியாதிகள் தண்ணீராலும் மற்றும் உணவுனாலும் பரவப்படலாம் என்று சொன்னார்கள். அதன் வாயிலாக அவர் ஃபுட் சேஃப்டி கமிஷனர் ஹெல்த் செக்ரட்டரி ஆர்டரின் பேரில் நாங்கள் காரைக்கால் மாவட்டத்தில் அவர் ஃபுட் சேஃப்டி மொபைல் வேன் மற்றும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஃபுட் அண்ட் ட்ரக் டெஸ்டிங் அலுவலர்கள் அனைவரும் ஒரு குழுவாக சென்றோம். அங்கு 2 குழுவாக பிரிந்து எல்லா உணவுகளிலும் தரமுள்ள வாட்டர், அதாவது தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறதா, மேலும் வரும் வாடிக்கையாளருக்கு எவ்வகையான தண்ணீர் கொடுக்கப்படுகிறது என்பதை சோதனைக்காக எடுத்துக்கொண்டோம். மேலும் மாம்பழத்தில் சார் சொன்ன ஃபுட் சைட் ஆஃப் சொன்ன போல் கால்சியம் கார்பைடு அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறப்ப அதிலிருந்து வரக்கூடிய வேப்பர் மற்றும் கால்சியம் கார்பைடில் உள்ள ஆர்சனிக் மற்றும் பாஸ்பரஸ் அந்த 2 கெமிக்கல் அதிகப்படியாக காணப்படுதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. நம்ம மாம்பழங்கள் மேலே அந்த அடிப்படை அந்த பாஸ்பரஸ் மற்றும் ஆர்சனிக் கெமிக்கல் இருந்தால் அதை வந்து சரியாக கழுவாமல் யூஸ் பண்ணுறப்ப கூட நமக்கு வந்து வயிற்றுப்போக்கு சம்மந்தப்பட்ட வியாதிகள் வர அதிக வாய்ப்பு இருக்குது. இதனால் நாங்கள் வந்து உணவகங்கள் உணவு சாம்பிள் மற்றும் வாட்டர் சாம்பிள் எடுத்திருக்கோம். அதை டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறோம். நம்ம இங்கே வந்து ஈகோலி கோழி ஃபார்ம்ஸ் அந்த வகையான டெஸ்ட் போடுறோம். கல்ச்சர் வகையான டெஸ்ட்டு இங்கே ஃபெசிலிட்டி எல்லாமே வெளியே அனுப்பிச்சு அதை கல்ச்சர் பண்ணி அதை ரிப்போர்ட்டை அங்கே சப்மிட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. இனிமேலும் அந்த ஆய்வுகள் அடுத்த வாரத்திலே நாங்கள் தொடர்போம். ஸோ காலரா பரவறதுக்கு என்ன தான் காரணம் சார், ஏற்பட்டுச்சு? காலரா பரவறதுக்கு கழிவுநீர் குழாயில் ஏதாச்சும் கலந்துருக்க சான்ஸ் இருக்குது. வீட்டுக்கு போகிற கழிவுநீர் குழாயில் சில சமயம் கண்டாமினேஷன் த்ரூ த ஃபுட் ஹேண்ட்லர்ஸ் உணவகங்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் வந்து லுங்கி கட்டிட்டு வேலை செய்கிறாங்க. சில 2-3 இடத்துல எச்சரிக்கை கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாமே க்ளவுசஸ் யூஸ் பண்ணணும். அது மாதிரி கண்டிஷனில் வந்து பரவலை தடுக்கலாம். எதனாலே நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. நம்ம எல்லா வகையான முறையிலையும் வந்து ஹைஜீனிக் கண்டிஷனை பின்பற்றணும்னா கட்டாயம் இது மாதிரி டயரியல் டிசீஸை நம்ம தடுக்கலாம்.